வணக்கம். மறுபடியும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம், காது அழுக்கு எடுக்கணுமா? இந்த காது அழுக்குங்கிறது சிலரை காது குறும்பின்னு சொல்லுவாங்க. இதை காதை குடைஞ்சு அழுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தினுடைய பழக்கம். அப்படி குடைஞ்சு அழுக்கு எடுக்கலைன்னா செவிக்குழாயை அழுக்கு அடைச்சிரும், வலி வரும், பேசுறது சரியாக கேட்காது அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இனம் மதம் மொழி கடந்து எல்லா பக்கம் பரவி இருக்குங்க. முதல்ல நாம் பார்க்க வேண்டியது காது அழுக்கு அப்படின்னா என்ன, அது எப்படி காதுக்குள்ளே வருது, அதனால் என்ன பிரச்சனை, அது எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியல் ரீதியாக அலசுவோம். காது அழுக்கு அப்படின்னு நாம் சொல்கிறது உண்மையிலே காது மெழுகு, இயர் வேக்ஸு, காது குறும்பின்னு சொல்லுவாங்க. இது கெடுதல் செய்யாத மெழுகு, உண்மையில் நிறைய நன்மையை செய்யுதுங்க. மெழுகினை சுரக்கிற சுரப்பிகள் செவிக்குழாயில் உள்ள படலத்தில் வெளிச்செவியிலிருந்து செவிப்பறை வரையும் நீளும் அந்த குழாயில் இருக்குது. பிறப்பதற்கு முன்பிருந்தே இவை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிறந்த குழந்தையின் காதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற மெழுகு இருக்கும். நிறைய பேர் இதை சீழ்னு நினச்சிட்டு அதை சுத்தம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. இந்த மெழுகு செவிக்குழாய் படலத்தினை வலிச்சது போல் அப்படியே மெழுகி மூடியிருக்கும். சில நாட்களுக்கு பிறகு இந்த காய்ந்த மெழுகு படலத்தில் உள்ள நுண்முடிகள், அதனால் இது வெளியே தள்ளப்பட்டு தானே வந்துருங்க. காயம் தவிர்க்கிறது, நோய் தொற்று தடுப்பு, தண்ணீர் நனையாமல் பாதுகாப்பது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த மெழுகு பூச்சு செய்கிறது. காது அழுக்கு அதாவது குறும்பு எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னா அதுக்கு ஒரே பதில், எடுக்க வேண்டாமுங்க. 100%-ல் 90% பேருக்கு காது மெழுகு தானே வெளியேறிடும். முதல்ல சொன்ன மாதிரி உள்ளே தங்கும் மெழுகு நாலாவட்டத்தில் கருத்தும் கடினமாயும் உள்ளே அப்பிக்கும், பேரிச்சம்பழ நேரத்தில் கூட தோற்றமளிக்கும். இதை எடுக்கணுமா அப்படிங்கிறத இனி பார்ப்போம். எண்ணெய் விடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, இது வேண்டாங்க. அப்படி எண்ணெய் விட்டோம்னா மெழுகு நனைஞ்சு அப்படியே காதோடு ஒட்டிக்குங்க. மயிர்கால்கள் உதவியுடன் மெழுகு வெளியே வர்றது தடைபட்டுரும். அம்மா ஆத்தா மடியில் படுத்துட்டு ஊக்கு மூலம் காது அழுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு எடுத்தது ஞாபகம் இருக்கும். ஹேர்பின் ஊக்கு பயன்படுத்தி காது குறுமீனை அம்மா எடுப்பது அப்போல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். கூடவே காது குறுகுறுத்துதுன்னா தீக்குச்சி, பல் குத்தும் குச்சி, காகிதத்தை சுருட்டி உள்ளே விடுறது, பஞ்சோடு கிடைக்கும் நிறுவன குச்சி, சுண்டு விரல், சாவி அப்படின்னு பெரியவர்கள் உபயோகப்படுப்பது எக்கச்சக்கம். செவி குழாயினுடைய அமைப்புக்கேற்ப இவை நுனி சிறுத்தும் அடி பெருத்து இருக்கிறது இல்லைங்க, இது அதுக்கு மாறுபாடாக இருக்குது. அதனால் இந்த குச்சிகளையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னா செவிக்குழாயின் பக்கவாட்டு சுவர், செவிப்பறை ஆகியவற்றையெல்லாம் காயம் ஏற்படலாம், நோய் தொற்றும் ஏற்படலாம். அப்படின்னா குளித்ததுக்கப்புறம் காது குடையக்கூடாதாங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்விங்கிறது எனக்கு தெரியுது. கட்டாயமாக வேண்டாங்க. துணியினை திரித்து விட்டுட்டு ஈரம் முறிஞ்ச வேண்டியதில்லை, பூஞ்ச நோய் வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. இயற்கை நம்ம விட அறிவாளி. வெளிச்செவியின் குழாயில் உள்ள மேல்பரப்பில் இருக்கிற மெழுகு இருக்கு பாருங்கள், தண்ணீர் ஒட்டாமல் பார்த்துக்கும், பூஞ்ச நோயும் வராது. இப்போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். காதுக்கு எண்ணெய் தேவையின்றி சொட்டு மருந்து கூடாதுங்க. ஊக்கு, ஹேர்பின், குச்சி, பஞ்சு குச்சி அப்படின்னு எதையும் கொண்டு குடையக்கூடாதுங்க. காதினுள் துணியினை திரிச்சு விடக்கூடாது. காது மெழுகு அல்லது குறும்பு பற்றி கவலைப்பட வேண்டாம். உற்பத்தியாகி தன் வேலையை முடித்த பின்னாடி மயிர்கால்கள் மூலம் தானே வெளியேற்றப்பட்டு விடும். 10% பேருக்கு தான் உற்பத்தி அதிகமாக இருக்கும், கெட்டியாயிரும், அடர்த்தியாகவும் வெளியேற்ற முடியாதாக இருக்கும். நம்மால் எடுக்க முடியாது, எடுத்தால் காயமாயிரும், நோய் தொற்று ஏற்படும். அதனால் காது மருத்துவம் சென்று பரிசோதித்து காயமாகாமல் எடுக்க நல்ல வெளிச்சம், சரியான கருவிகள், காது மருத்துவர் தேவை அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்துக்கலாம். என்ன உங்களுக்கு இப்போ சந்தேகமெல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒருவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நினைவு கூர்வோம். காது குறும்பைங்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காதுக்குள்ள எதையும் விட வேண்டாம். எண்ணெய், ஹேர்பின், குச்சி எதையும் போட வேண்டாம். உள்ளே இருக்கிற மெழுகு 90% பேருக்கு தானே வெளியே வந்துடும்.
10% பேருக்கு தான் உதவி தேவை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய காது மருத்துவரை பார்த்தீங்கன்னா சுலபத்தில் பிரச்சனை இல்லாமல் வெளியே கொண்டு வந்துடலாம். இனிமேல் காது அழுக்கு எடுக்கணும்னு கவலைப்படாதீங்க.